அடுத்தபடியாக இந்த வீட்டில் கலகலப்புக்கு கொஞ்சம் கூட குறையில்லை அப்படின்னு சொல்கிறது மிகையே ஆகாது. ஸோ அதுக்கு ரெண்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் விடிவி கணேஷ் மற்றும் சதீஷ் அவர்கள். பைரவால கடைசியா நீங்க வர்க் பண்ணிருந்தீங்க அண்ட் பீஸ்ட்ல வந்து சார் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வர்க்கிங் வித் தளபதி, வர்க்கிங் இன் வாரிசு, அதை பத்தி சொல்லுங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. தளபதியின் வாரிசு பீஸ்ட்ல அவர் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது 40 டேஸ் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் கூட. ஒன்று மட்டும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப அவரை பீட் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் அந்த 40 டேஸ் ஷூட்டு. என்னன்னா 40 டேஸில் 30 டேஸும் பூந்தமல்லியில் தான் ஷூட்டிங். காலையில் என்னை அந்த படம் டைரக்டர் பீஸ்ட் டைரக்டர் நெல்சன் சொல்லும், கரெக்டாக 7:30 வந்துடுங்க, 8:00 உங்களுக்கு, ஏன்னா தளபதி 9 மணிக்கு ஷாட் வைக்கணும். ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போவாங்க, டெய்லி போவேன். எனக்கு முன்னாடியே அவரோட காரோட கவர் போட்டுனே இருப்பாங்க. சரிடா, ஒரு நாளாவது மிஸ் பண்ணாமல் போனேன்னு பார்த்தேன், 40 டேஸ் என்னால் முடியவே இல்லை. ஏன்னா எனக்கு 5 நிமிஷம் முன்னாடியே தலைவன் அங்கே இருக்கிறான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டைம். ஏன்னா நம்ம ஜப்பான்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறோம், டைமிங் இங்கே ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறாருன்னா அது நம்ம தளபதி தான். அதே மாதிரி சொன்னார் அடுத்த படம் என்ன தலைவான்னு, வாரிசுன்னு. யார் தலைவா? டைரக்டர்னு. தெலுங்கு வம்சி பட்டு பள்ளின்னு வாயிலே நுழையில. இங்கே தான் 6 டசன் பேர் இருக்காங்களே லிஸ்டில், அங்கே என்னத்துக்கு தலைவா? அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பார் படத்தை பார்னு. அதோட முடியல. அடுத்த வாரம் எனக்கு ஒரு ஃபோன் ஹைதராபாத்லேருந்து, சார் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது, வாங்க. என்ன படங்கன்னு, வம்சி இது மாதிரி வாரிசு படம் தல். சரி ஓகே வந்துடுறேங்கன்னு போயிட்டேங்க. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லிடுறேன். உள்ளே போனால் பெரிய டேபிள், நம்ம வந்து இந்த கம்பெனி சைடு, அதனால் நம்மளை யாருமே பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் ஃபேமிலி. நம்ம ஃபேக்ட்ரி சைடு கம்பெனி சைடு. ஓகே அப்போ இவரை வந்து பார்க்குறோம், இவரோட சீனு ஃபஸ்ட்டு டே அவர் கூட. அங்கே நெல்சன் கிட்ட மாதிரிலாம் பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியாதுன்னார். என்ன தலைவா, எடுத்த உடனே பாம்பு போடுறேன். இங்கே பார்த்து இல்லைன்னா சுற்றி ஷாம்லேருந்து எல்லாம் சரச்சாரு, அப்படியே அப்படியே ஒரு 20 பேர் சுற்றி உக்காந்துருக்காங்க. நம்மளை வேற 1-to-1 சாரோடு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டைரக்டருங்க அங்கே இருக்கும் மானிட்டர் அங்கேருந்து சும்மா அந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வருவார். உடனே தலைவர்கிட்ட சொல்லுவான், என்ன தப்பு பண்ண வந்துன்னு இருக்கார் உன் சைடு தான். அந்த மாதிரி, ஏன்னா ஷாம் சொன்னார் பார்த்தீங்களா, இஸ் த கேப்டன் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்னார். அது ஸ்ட்ரிக்ட்னா என்னன்னு கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஷாட்டு முடிஞ்சது, உடனே இப்படி வந்தேன், ஷாம் வாப்பா போய் ஒரு டீ இதை மாதிரி வரலாம் வாப்பான்னு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த உக்காந்த இடத்த விட்டு நான் எழுந்திருக்கவே மாட்டேன்ப்பா. நான் ஏன் பண்ண, அந்த டைரக்டர் வந்த அன்னைக்கே ஒன்று காமிச்சாம்ப்பா, அதோடு எல்லாம் கப்சிப்பு. சார் உண்மையிலே நானே கம்மி படங்கு தான் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்த்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன். என்னன்னு கேட்டுக்கோங்களேன், ஒரு ஷாட்டுங்க இங்கேருந்து இப்படி வரணும், இதுக்குள்ளே 3 கேமரா இருக்குது, இங்கேருந்து அழுவணும், இங்கே ஒரு மாதிரி பண்ணணும். தலைவனை பார்த்தது வேணாம் மாணும், இது எல்லாமே ஆவி ஈவி எல்லாமே நம்ம அன்னைக்கு தான் தெரிஞ்சிட்டோம், ஓ இவர் இந்த மாதிரி கேரக்டர் போல் இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல பழக்கமாச்சு, நல்ல மனிதன், படித்தவர். அதே மாதிரி தமன் அச்சாடி, இந்த சிவமணி இருக்கார், அவர் அச்சாடி காது உள்ள இருக்கிற ட்ரம்முக்கு ஹெல்மெட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது கத்துனது நீங்கள் கத்துன கத்து மொத்தமாகவே ஹெல்மெட் போட்ட மாதிரி. ஐயோ, ஏன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர்
ஒருத்தர் வந்து இங்க சொல்லியிருந்தார் முதல் முதல்ல டான்ஸ் மாஸ்டர் அவர் பேர் ஜானி ஜானி. அந்த ஜானி அவங்க பார்க்காத எல்லா டாப் ஹீரோஸ் சூப்பர் ஸ்டாருக்கும் அவர் தான் மாஸ்டர். இங்கே வந்து தலைவனு பார்த்தார். ஒரே ஒரு நாள் பீஸ்டில் நடந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். பெரிய மூமெண்ட்டுங்க அது. அதில் ஒரு சின்ன இது வந்துட்டு கேமரா மிஸ்டேக்கு. திருப்பி இவர்கிட்ட சொல்ல பயம். ஆனால் இவரில் வந்து கேட்டார், ஓகே அதுதானன்ட்டு திருப்பி வந்து பண்ணுறாரு. அமேசிங். என்னன்னா பண்ண உடனே ஒரு ஷர்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிடும் அந்த அளவுக்கு மூமெண்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடியே சும்மா நம்ம கிட்டார் வச்சுட்டு டக டகன்னு அடிச்சிட்டேன். அப்படி மேம் இல்லை சொல்ல வர அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு ஃபினாமினல். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி ஆம்பளைக்கே அவரை ரொம்ப பிடிக்குதுங்க. ஒரு மனுஷனை ஒரு லேடிஸ் அதுக்கு தான் கடவுள் படைப்பே, ஆம்பளை பெம்பளை படைப்பே அதுதான். ஆனால் இங்கே என்னடானா அவரை பார்த்தாலே ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. பணிவு அன்பு நிஜமாக அருமையான மனிதர். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டும் கூடலாம் நான் நடிக்கலை. என் கூட ஸ்ரீமான் ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவர் இங்கே இல்லை இப்போ. பட் இதுதான் நம்மளுக்கு ஒன் டு ஒன் தளபதி. இந்த படத்தோட பெரிய ப்ரொடியூசர் தில்ராஜ். ஏன்னா எடுத்த உடனே ஹிட் ஆகுது, அப்படியே தூக்கின்னு போயிட்டே இருக்குது தெலுங்கில். அதனால் இப்போ இந்த படமும் பெரிய லெவலில் தூக்கின்னு போயிடும் அவருக்கு. அதனால் நோ டவுட் ஆன் திஸ். மற்றபடி என்ன சொல்கிறது, நிறைய சொல்லலாம் பட் சில இதெல்லாம் இவ்வளோதான் சொல்லணுன்னு இருக்கு. அதனால் இதோட நிறுத்திட்டு தம்பி நீ எதை சொல்லுப்பா. நன்றி சார். உங்ககிட்டயும் கேட்கணும்னு நிறைய கேள்வி இருந்தது. ஆனால் அங்கே பாருங்கள் நம்மளை மதிக்கவே இல்லை. யாருங்க என்னையை கேட்டீங்க சார்? நான் தான் சார். சம்பளம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் இங்கே சும்மாவே நிற்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமே. நீ யார்ப்பா? காட்டிலேருந்து புற்றுன்னு வந்து ஒருத்தனுக்கு கோட்டு சுட்டு போட்ட மாதிரி எங்கிருந்தோ பேசுற மாதிரி இது ராஜா. முன்னாடி வந்து நல்லா பேசுமா வாமா. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க மக்கள். சத்தியமா உங்களுக்காக கூப்பிடல, ரம்யாக்காக தான் கூப்பிட்டுருப்பார் அங்கிருந்து. சொல்லுமா. அது அது லொக்கேஷன் அங்கே சரியா இல்லை சார். ரியலி யுவர் காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்றது கரெக்டாக இருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பீஸ்ட் படத்தில் வந்து நாங்கள் வந்து உங்களோட சீன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி வாரிஸ்லேயும் உங்களோட சீன்ஸுக்கெலாம் வந்து நாங்கள் பிளாஸ்ட் ஆகும் அப்படின்றது ஷுர். நீங்கள் ஒரே ஒரு சீன் தான் ஏழு நாள் எடுத்தாருங்க. ஒரு சீன் தான், நானும் மறுநாள் ஏதாவது இருக்கும் ஏதாவது அதே இது அதே லொக்கேஷன் அதே 20 கேமரா எங்க நின்னாலும் கேமரா நடிச்சு முடிச்சு. வெயிட் பண்றேன் சார். வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் அடுத்தது தலைவா. தேங்க்யூ தலைவா. அந்த பணிவை பாருங்க, இப்படியே தான் வச்சுன்னு. அதாவது இறங்குடான்றாரா இல்லை போருண்டான்றாரா தலைவா. ஐ லவ் யூ தலைவா. அடுத்து வந்து சதீஷ். பொதுவாக எந்த படத்தில் யார் ஹீரோயினாக இருந்தாலும் அவங்க உங்கள் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு வதந்தி இருக்குது சார். அது என்ன கிளியர் பண்ணிவிட்டு? வதந்தி தான் அது. இந்த க்ரௌடு இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சை பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக இதை மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, ஹீரோவை லவ் பண்ணுற ஃபேன்ஸை பார்த்துருப்போம், பட் ஃபேன்ஸை லவ் பண்ணுற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். எப்பா ஐயோ 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 போறோம் என்னன்னா, இப்போ சார் வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவாரு, அதுக்காக தான் நானே வெயிட். நான் வந்து ஆக்சுவலி படத்தை பற்றி நிறையா பேச போகிறதில்லை, ஏன்னா நானே படத்தில் நிறையா இல்லை. அவர் சொன்ன மாதிரி தான் நாங்களும் ஒரு 4 ஷாட்டு தான். அது படத்துக்காக கேட்கும்போதே கோட் டைரக்டர் கேட்டார், சார் அந்த மாதிரி சின்ன சீன் தான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தளபதியோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் சேலத்துலேருந்தே கிளம்பி வந்தேன், எனக்கு கூட நிற்கிறதுனா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் உள்ளே வந்தேன். ஓகே இப்போ நான் அதான் படத்தை தாண்டி
தளபதிக்கும் ஃபேன்ஸுக்கும் இருக்கிற சில விஷயங்கள் மட்டும்தான் பேசலான் இருக்கேன். நான் வந்து கத்தி டைம்லேயே கேட்டிருக்கேன் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி நீங்கள் ஃபேன்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என்னோடய அப்பா அம்மாவோ என் ஃபேமிலியோ என் ஃப்ரெண்ட்ஸோ எனக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதனால் ஃபீல் பண்ணுறாங்க, பட் எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லாமல் என்னை நேராக கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் எனக்காக ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாருன்னா அது என்னோடய ஃபேன்ஸ் மட்டும்தான், அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொன்னார். ஸோ அதுதான் உண்மையிலே அவர் அந்த ஃபேன்ஸுக்கு கொடுக்குற அந்த மரியாதைன்றது வந்து அதுதான். உண்மையிலே நீங்கள் வந்து எல்லோரும் என்ன மாதிரியே பெருமையாக சொல்லிக்கலாம், நம்ம எல்லாருமே தளபதியோட ஃபேனுன்னு சொல்லிட்டு. 30 வருஷம் தளபதியை தான், 30 இயர்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அது வந்து நடிக்க வந்து 30 வருஷம் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் 3 ஜென்ரேஷனே வந்து அவர் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காரு. அதுக்கு நானே உதாரணம், எங்கள் அப்பா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் சார் ஃபேன் தான். நான் சினிமா பார்க்க ஆரம்பித்த காலத்திலேருந்தே விஜய் சார் ஃபேன் தான். இப்போ என் பொண்ணு 2 வயசு தான் ஆகுது, அவள் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து அபிபோ சாங் பார்த்துட்டே தான் சாப்பிடுவா, இப்போ வந்து ரஞ்சிதமே போட்டால் போதும் அப்படியே அமைதியாக உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்றா. ஸோ 3 ஜென்ரேஷன் என்னோடய ஃபேமிலியே எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி வச்சுருக்காருன்னா அது வந்து ஒரு நடிகர்னால் அது வந்து கண்டிப்பாக தளபதி தான். இப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருப்பீங்க, உங்கள் எல்லாராலையும் வந்து இதை போய் விஜய் சார்கிட்ட பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் போய் ஒன்றே ஒன்று விஜய் சார் கூட உங்கள் எல்லார் சார்பாகவும் தான் Love you, Vijay sir. இப்போ இந்த விழாவின் நாயகன் எஸ்எஸ் தமன் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒன்னே சொல்லிக்க விரும்புறேன், இந்த விருதெல்லாம் இல்லைங்க, தளபதியோட ரசிகன் எனக்கு பெரிய விருது, நீங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான், இது பெரிய விருந்து எனக்கு, பெரிய 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 இது எனக்கு சொல்லிக்க எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 27 வருஷம் வெயிட் இது. பூவை உனக்காக வந்து எஸ் ராஜ்குமார் அவர்கிட்ட இருந்து, அப்போருந்து அவர்கிட்ட கம்போசிங் வாசிச்சு, அப்புறம் போக்கிரி பொங்கல் எல்லா போக்கிரி படத்தெல்லாம் ஃபுல்லாக நிறைய ரெக்கார்டிங்கு, ஆழ்த்தோத்த பூபதி எல்லா பாட்டும் நிறைய மணிஷர்மா சார்கிட்டலாம் வாசிச்சு. ஆக்சுவலி ஒரு தளபதி வெறியன் நான், தில்ராஜ் சார் இன்றைக்கி வந்து அவர் கேரியர்லேயே 2 பிக்கஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காரு எங்களுக்கு, இந்த கொஞ்ச நஞ்சம்ல அவர் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு தில்ராஜ் சார். ஸோ அவருக்கு இப்போ சங்கர் சார் படத்துக்கும் சரி நம்ம வாரிசுக்கும் சரி 2 பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப இந்த லைஃப்பில். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறது, இன்னொரு முக்கியமான ஒரு வெரி பிக் ஒரு ஃப்ரெண்டை நான் வந்து சந்தித்தேன், விவேக். Can you please come to the stage? விவேக் வந்து நானும் விவேக்கும் வந்து அவ்வளோ யோசிப்போம் வம்சிக்கிட்ட போகிறதுக்கு முன்னால், பிகாஸ் வம்சி ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப பொசசிவ், அவர் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கணும், அது வந்து அது ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அவர் ரொம்ப 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 ஃபினிஷை எதிர்பார்ப்பாரு, ரொம்ப ரொம்ப அவர் வந்து ரொம்ப டீப் இன் பர்சன், ரொம்ப எமோஷ்னல்லு. நாங்கள் வாட்ஸ்அப்லலாம் எங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்குள்ளே நடக்கிற தகராறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸு. ஸோ நிஜமாக வம்சி கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்டு இதனால தான் இந்த ஆல்பம் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மம்ரி, ரொம்ப நன்றி. ஸோ விவேக் ஹாஸ் பீன் எப்படின்னா ஒரு ஸ்பைனல் கார்ட் மாதிரி, இஸ் கிவன் தட் சப்போர்ட். தமன் கிழிச்சிட்டிங்க, டியூனை சூப்பராக பண்ணிட்டீங்க. ஸோ இந்த படத்துக்கு மட்டும் பண்ண 6 டியூனும் ஆப்ஷன் டியூனே பண்ணல. ஸோ எல்லாத்துமே எவ்ரிதிங் ஃப்ரம் த ஹார்ட் வந்துச்சு. ஸோ அது ஒரு ஆப்ஷன் டூன் கூட நாங்கள் கொடுக்கவே இல்லை, பிகாஸ் அது வி போத் புட் அவர் ஹார்ட், பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஜய் அண்ணா. ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வி மேட் திஸ் ஆடியோ ஹியர், அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் எவ்ரிபடி வெரி ஹூ ஆர் ஆல் இன்வால்வ் இன் திஸ் ஃபார் திஸ் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்னையில் பிறந்து வந்து இன்றைக்கி தான் நான் ஒரு லைஃப் கம்ப்ளீட்டே ஆச்சு. சத்தியமாக நான் என்ன சொல்கிறது தெரியல, இந்த எனக்கு எந்த அவார்டும் பெருசாக தோணலைன்னா நீங்கள் கொடுத்த இந்த சின்ன இந்த என்கரேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50 வருஷம் என் லைஃப் ஓடும் நான். ரொம்ப ரொம்ப நன்றி.
ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்லாம் எடுத்துட்டீங்க. நீங்கள் வேறண்ணா, நீங்கள் வேறு லெவலு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். நான் இன்னொரு கொஞ்ச நேரம் பேசினா அழுதுருவேன். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் கேட்பாங்க என்ன. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆல்பம் ரிலீஸ் ஆனாலும் ஃபோன் பண்ணுற ஹீரோ யார் இருக்காங்க? அவர் ஃபோன் பண்ணி எனக்கு நிஜமாக ஒஸ்தி ஆல்பம்க்கு நிஜமாக ஃபோன் பண்ணி கிழிச்சிட்டிங்க, நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். யார் அந்த மாதிரி பேசுவா? தேங்க்ஸ் டு ஒன் ஆல் தி சிங்கர்ஸ். ஃபஸ்ட்டு என்னோடய சிம்பு, ஆத்மன் சிம்பு, ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்டிஆருக்கு ஹீ கேம். நான் பாட்டு டி தளபதி இன்னொன்று, இந்த ரிதம்லாம் தாண்டி ஒரு வாய்ஸ் கேட்கணும்னா யாருன்னா அது சிம்பு தான் நினச்சேன். ஸோ உடனே சிம்பு அவர் வந்து எதுவுமே நோவே சொல்லாமல் உடனே ரெக்கார்டிங் வந்துட்டு ஷூட்டிங்கும் வந்துட்டு ஒரு எப்படின்னா அவரும் ஒரு தளபதி ஃபேனாக வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அந்த பாட்டை பண்ணி கொடுத்துட்டு போனார். சிம்பு தேங்க்யூ வேர் எவர் யூ ஆர். அண்டு முந்தா நேத்தா ஐ ரெக்கார்டட் அனிருத் வாய்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ அனிருத், தேங்க்யூ ஸோ மச். Because we are all been friends for a very very long time, and I'm so happy that Anirudh also was part of this album. Em pudicha nanbargal la indha album la irukanga adhu enak romba romba santoshama irukku. And innor periya vishayam Vijay na paada vechathu and the moment vandu na seat le okkarlanga satyama solren ranjithame paada vekkum bodhala na oru enna appadiye aadine irundha thalaiva paadine irukingale appdi na nenachen oru 2 3 man neram pogum nenachen paatha oru 1 hour 45 minutes la full paattu paadi mudichu kalambitaru ayyo neenga happy dhaana oru 100 thadava கேட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணில் கலங்கிடுச்சு, தளபதி என்ன கேட்குறாரா பாட்டு நிஜமாக நல்லா பண்ணியிருக்கேன். இது பெரிய விஷயங்க நிஜமாக, ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட். சத்தியமாக கண்ணுக்கு டைப்பர் போட்டு தான் போவேன் இன்றைக்கி ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து ஒவ்வொரு சாங்லேயுமே எங்களுக்கு தெரியுது. படத்தோட பிஜிஎம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி வந்திருக்கு? நான் எதுவும் பேசலை. அங்கே பயங்கரமாக பைனாக்குலர் வச்சு என்னை பார்த்துட்ருக்காரு. ஏன்னா டே ஆஃப்டர் டுமாரோ தான் என்னோடய 10th எக்ஸாமை சப்மிட் பண்ண போகிறேன் அவருக்கு. ஸோ அவர் வந்து படம் பார்த்து, ஸோ இன்றைக்கி நான் எதுவும் பேச விரும்பலை. ஏன்னா பிகாஸ் தளபதிக்கு மியூசிக் பண்ணோம்னா அது வந்து வேர்லேருந்து பார்க்கணும். அந்த அது ஒரு மரம், அது வேர்லேருந்து நான் பார்க்கணும் மியூசிக்கை. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் ஃபேன் பாய் மட்டும் சொல்லி இமோஷனல் ஆக்கிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பர்சனல் க்வெஸ்சன் இருக்கு, கேட்கலாம். இந்த பாய்ஸில் எழுதின கதையை எப்போங்க முடிப்பீங்க? நான் எழுதின கதையே இல்லையா பாத்து? இல்லையா? நீங்கள் வந்து சங்கர் சாரை கேட்கலாம், அடுத்த படத்தில் நம்ம பீட் பண்ணலாம் சார். ஹீரோயின் யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் தான் நடிப்பேன். நடிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். We are waiting for your performance. நீங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக கொடுக்க போறீங்க. ரஞ்சிதமே பாடல இப்ப லைவ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு தமன் அவர்கள். தி ஸ்டேஜ் இஸ் ஓவர் டு ஹிம் அண்ட் வீட் லைக் டு வெல்கம் ஆன் ஸ்டேஜ் மானசி. இசையமைப்பாளர் தமன் அண்ட் மானசியோட சேர்ந்து சிங்கர் கார்த்திக் அவர்களும் இந்த பாடலை பாடுறாரு. நம்ம தளபதி எவ்வளவு லவ் பண்ற காமிச்சுட்டே இருக்கலாமா? எல்லாம் கை தட்டலாம். கட்டுமல்லி கட்டி வச்சா, வட்டா கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் ரெண்டு வச்சா, சாரா பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு கோடு நத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பொட்டில் என்ன தூக்கி பொட்டு போல வச்சா, வளே சுத்துப்பட்டு ஊரை பார்க்க கண்ணு பட்டு வந்தவளே, வெத்து பல்லு ஓரத்துல உச்சி பட்டு நேரத்துல பட்டுன்னு பாத்திய உச்சம் கத்தம் தொட்ட வள ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச காலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே ஒன்னவாதடு வலிக்க கொஞ்சனுமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச காலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே ஒன்னவாதடு வலிக்க கொஞ்சனுமே.
முத்தம் அஞ்சு ஆறு தந்தாளே, மனமுத்து மூலிகையா மூச்ச தந்தாளே. கலக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே, உன்னோட அடுவலிக்க கொஞ்சமே நாமாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற. ஒரு தருணம் இது, அழகு பாதி திறமை மீதி அப்படின்னு மின்னும் கதாநாயகி. And let's welcome our national crush, Rashmika Mandana. எல்லோருக்கும் ஹாய், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எனர்ஜி இங்க வந்ததுக்கு அப்புறம்ல இருந்து இந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஓ சூப்பரா இருக்கு, செம்மாவா இருக்கு. நான் இந்த தமிழ் தான் பேசணும்னு ஃபிக்ஸ் ஆகி போனேன், அதுக்கு தான் என்னன்னா தப்பாச்சுன்னா மன்னிச்சிடுங்க. அண்ட் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓகே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து வாரிசு தளபதி experience working with this wonderful team, adha pathi pesunga, adukapra naanga kelvigal kekkrom. Na actually konjam konjam speech prepare panni vandha, ana ellarnu paathu romba nervous ah iruka, ella marandu poduthirukku. So actually first ah sollano, na innikku inge nindu ungala munnadi pesittu irukkenu enakke namba maatingirathu. So thank you first of all indha opportunity koduthukku. அப்புறமா என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு விஜய் சாரு கில்லி படம் இல்லை இருக்குல்ல, அது ஆமாம் அங்கே தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் அப்பாவும் நானும் படம் பார்க்குறது போனோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, படம் போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண, ஃபுல்லாக விசிலாக போட்டு ஃபுல்லாக டான்ஸாக பண்ண வந்துக்கான்மேல சி வந்த. அதுக்கப்புறம் ஃபுல் என்னன்னா விஜய் சார் ஸ்பீச் பார்க்குறது, விஜய் சார் டான்ஸ் பார்க்குறது, விஜய் சார் இமிடேட் பண்ணுறது, விஜய் சார் எல்லா ஃபினல்ஸ் பார்க்குறது, அது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன, நானும் ஃபேனு தான். ஸோ நம்ம ஃபேன்ஸ் லவ் இருக்குல்ல, அது செம்ம லவ்வுங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது, அட்மயர் பண்ணிட்டு அங்கே தான் பார்த்துட்டு அவ்வளோ லவ் பண்ணோம். ஸோ அதுதான், தட்ஸ் மை லைஃப், தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் அட்மயரிங் விஜய் சார். அதுக்கப்புறமும் ஈ ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் ஆனப்போ எனக்கு விஜய் சார்னால் ரொம்ப பிடிக்குது, எல்லாரையும் சொன்னிட்டேன்.
எனக்கு நான் பொய் சொல்லுது அது இதெல்லாம் வரமாட்டது. ஸோ எங்கே போனால் யாருன்னு கேட்டால் ஃபேவரட் ஆக்டர் ஹூ டு யூ ஹாவ் அ க்ரஷ்னா விஜய் சருங்க, விஜய் சருங்க. அது ஒன்று நாங்கள் பார்த்தோம். அதாவது லவ், ஃப்ரெண்ட்ஷிப், மேரி அப்படின்னு மூணு கேள்வி உங்களை கேட்கும் போது, ஃப்ரெண்ட்ஷிப் விஜய் தேவரகொண்டா, அதுக்கப்புறம் லவ் வந்து விஜய் சேதுபதி, மேரி வந்து தளபதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மூணுலேயும் வந்து விஜய் இருந்தார். அவ்வளோ பிடிக்கும்ல விஜய்? ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மேம், நீங்கள் வந்து படத்தோட பூஜை அப்போ வந்து தளபதிக்கு வந்து ஒரு திருஷ்டி எடுத்து இப்படி வச்சீங்க இல்லையா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ் ஆனப்போ எனக்கு தெரியல இது இஃபம் நான் பண்ணுவேன்னு. ஸோ வம்சி சார் கால் பண்ணிட்டப்போ இப்பணம் இருக்குது நரேஷன் எல்லாம் ஃபினிஷ் ஆகும்போ நான் வம்சி சாருக்கு போயிட்டு, சார் இ பணம்ல நான் இருக்கவா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் விஜய் சார்னு மீட் பண்ணணும், அவ்வளோதான். நான் வந்து நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒரு சைடில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் போதும்னு நான் சொன்னிட்டேன். பட் வாம்சி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் அப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அப்பர்ச்சுனிட்டி ரியலி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் க்வெஸ்சன் கேட்டிங்களா? ஆமாங்க, ஃபுல்லு முதல் நாள் அவங்களை வந்து மீட் பண்ணி அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஐயோ, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு மார்னிங் பூஜை இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போனோம். பூஜை டைமில் வந்து கை ஃபுல்லு கோல் ஆயிடுச்சு, ஹார்ட் ஃபுல்லு பீட்டு, லைக் லெக்ஸ் அண்ட் ஆல் ஆர் ஷிவரிங். ஆனால் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், போய் சார்கிட்ட ஹாய் சொல்லணும், எங்கே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். அது இதெல்லாம் ப்ரிப்பேர் ஃபுல் கான்ஃபிடென்ஸாக போய், ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா சார், ஓகே சார் சொன்ன எவ்வளோ க்யூட்டா, எவ்வளோ ஷையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு சூப்பர் ஷை அண்ட் சூப்பர் க்யூட், அப்படியே ரொம்ப அடோரபுளுங்க. ஸோ அதுக்கு தான் ஷூட்டிங் டைமில் ஃபுல்லு இரிட்டேட் பண்ணேன், சார்னு பார்த்துட்டே இருக்கேன். சார்னு வந்து, சார் நீங்கள் சூப்பர் சார், சார் சார் நீங்கள் அதுதான் நடந்துட்டுருக்கு சார், ஐம் சாரி, ஆனால் மறுபடியும் மனம் பட பண்ண அவ்வளோதான் சீனை சார், பார்த்துட்டு தான் இருப்பேன், அட்மயர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ ஐ லைக் யூ. அதாவது தளபதியை வந்து ஆண்கள் ரசித்து இந்த மேடையில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பெண் இவ்வளோ தூரம் ரசித்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கே வந்து இன்னொரு ஒரு பெண்ணா எனக்கே வந்து பொறாமையாக இருக்குது, எல்லா பெண்களுக்கும் இங்கே பொறாமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஆசம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க வாரிசு பார்க்க வரப்போகிற தளபதியோட ரசிகர்களுக்கு, உங்கள் எல்லா ஃபேன்ஸுக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கேட்கல, சாரி. என்ன சொல்லணும்மா, இந்த படம் வந்து நானும் விஜய் சார், ஹீஸ் த மெயின் ரீசன் ஐ டிட் திஸ் ஃபிலிம், because I wanted to meet him, I like him so much, and I just wanted to one time dance with him. And ippo vandu rendu songs pannittu irukka, so romba happy ah irukka. And ella friends ku, ella nam ella family ku, ee padam oru celebration maadhiri irukku, neenga enjoy panuvinga, semma comedy irukku, semma dance irukku, semma story irukku, vandu enjoy pannunga, this is yours. Thank you so much. Thank you. It was பிரம்மாண்ட படைப்புகளை தில்லோடு தயாரிக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் திரு தில் ராஜு அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். திரு சிரீஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். 1 1 1 1 நம்பர் 1. கொஞ்சம் தமிழ் தெரியாது,
లిటిల్ లిట్ డైలాగ్స్ రాంగ్ వందాచిన ఎక్స్క్యూజ్ మీ. టోటల్ మై వారీసు టీమ్ వెల్కమ్. వారీసు పడ ఆడియో రిలీజ్ ఫంక్షన్కు వంద అనై వరకు నండ్రి. ఇన్నకి నమ్మ ఎల్లారియుమింగే ఒన్ను సేర కారణం ఓన్లీ వన్ విజయ్ సార్. థ్యాంక్ యూ సార్. నవ్ అబౌట్ విజయ్ సార్, ఎవ్రీ వన్ ఈస్ టెల్లింగ్ అబౌట్ ఈ సూపర్ స్టార్. నో డౌట్ ఈ సూపర్ స్టార్. ఐ మేడ్ ఇన్ ద తెలుగు 50 పడం. ఇది ద 51st ఫిలిం. ఐ వాంట్ మీట్ టు సార్ ఫస్ట్ టైం. ఐ ఆస్క్ టు జగదీష్. జగదీష్, ఐ వన్ మీట్ టు సార్, కెన్ యూ ఆస్క్ అపాయింట్మెంట్ సార్? సొల్లంగా ఓకే. వెన్నీ ఐ మీన్ చెన్నై, ప్లీజ్ కమ్ టు ఈస్ గివెన్ అపాయింట్మెంట్. ఐ వెంట్ టు హోమ్, ఐఎమ్ వెయిటింగ్. అంగే తెలుగులో ఆల్ సూపర్ స్టార్ మెగాస్టార్స్ పడం పన్నాచి. ఐఎమ్ వెయిటింగ్ సార్ క్యాబిన్ ఇస్ అ డోర్ ఓపెన్ ఐచ్ సార్ ఎంట్రీ విత్ 2 కాఫీ కప్స్. అది ద సర్ప్రైజ్. జనరలీ ఒక ప్రొడ్యూసర్ కేమ్ టు మీట్ సార్, ఈజ్ గివెన్ ఫస్ట్ టైం కాఫీ. అది విజువల్ స్టిల్ ఇన్ మై మైండ్. అది ద సార్. సినిమాలో సూపర్ స్టార్, పర్సనలీ ఆల్సో సూపర్ స్టార్. అది ద క్యారెక్టర్. దెన్ ఐ ఆస్క్ సార్, సార్ ఐ వాంట్ ఐ హ్యావ్ 2-3 స్టోరీస్, కెన్ యూ గివ్ టైమ్? నో నో సార్, ఐ నో అబౌట్ యూ, యూఆర్ ఇస్ అ వెరీ గుడ్ ప్రొడ్యూసర్, ప్లీజ్ కమ్ ఎనీ టైమ్. దెన్ ఐ టోల్డ్ వంశీ, సో ఇమ్మీడియట్లీ నెక్స్ట్ వీక్ అపాయింట్మెంట్ ఈ గివెన్ విజయ్ గారు. వంశీ కేమ్, గివెన్ నరేషన్ ఈజ్ ఎ 30 మినిట్స్. దెన్ ఇమ్మీడియట్లీ విజయ్ సార్ టోల్డ్ సింగిల్ వర్డ్, ఐఎమ్ డూయింగ్ దిస్ ఫిలిం, వెరీ గుడ్ స్క్రిప్ట్, వీఆర్ డూయింగ్ దిస్ ఫిలిం. అది ద స్టార్టింగ్ పాయింట్ ఫర్ వారీసు. థ్యాంక్ యూ సార్. అబౌట్ వారీసు, ఇది స్టేట్ ఓర్ ప్రాపర్ ఫ్యామిలీ పడం. ప్రతి అమ్మ అప్పకు ఇంత పడం డెడికేషన్, ఇంక్లూడింగ్ విజయ్ సార్ ఫాదర్ అండ్ మదర్ ఆల్సో, ఆల్ యువర్ ఫ్యాన్స్ పేరెంట్స్ ఆల్సో, దిస్ ఫిలిం ఇస్ డెడికేషన్. ఇది పక్కా ఫ్యామిలీ పడం. ఫ్యామిలీ పడంలో ఎన్ని ఇరుకు, ఓన్లీ స్టోరీయా విజయ్ సార్? వాట్ యు ఆర్ ఎక్స్పెక్టింగ్ ఫ్యాన్స్? డ్యాన్స్ వేణమా డ్యాన్స్ ఇరుకు, ఫైట్ వేణుమా ఫైట్ ఇరుకు? విజయ్ సార్ బాడీ లాంగ్వేజ్ సీన్స్ వేణుమా అది ఇరుకు, ఫైనలీ ఎమోషన్ ఆల్సో ఇరుకు. ఎవ్రీథింగ్ ఈజ్ అ వన్ హోల్సమ్ ఎంటర్టైన్మెంట్ ఈజ్ అ వారీసు. ఇన్ ద పొంగల్ గోయింగ్ టు బిగ్ విన్నర్, నాట్ ఓన్లీ తమిళ్, తెలుగు ఆల్సో అండ్ నార్త్ ఇండియా ఆల్సో. ఎవ్రీవేర్ వీఆర్ రిలీజింగ్ విజయ్ సార్ పడం. ఇస్ అ వరల్డ్ వైడ్ ఈస్ గోయింగ్ టు రిలీజ్. దిస్ పొంగల్ ఈజ్ అవర్స్. థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ సార్. వండర్ఫుల్ సార్, థ్యాంక్ యూ వెరీ మచ్. థ్యాంక్ యూ దిల్ రాజు సార్, థ్యాంక్ యూ శిరీష్ సార్, థ్యాంక్ యూ వెరీ మచ్.